கிலோமீட்டர் மேல இன்னும் 40 கிலோமீட்டர் 40 ஆ ஸோ ஹலோ கைஸ் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இந்த மாதிரி ஒரு வியூவில் உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ சரி நான் ஸ்டார்ட் பண்ணலாம் ரூமில் இருந்து கிளம்பிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அங்கே பாருங்கள் அந்த மலைக்கு அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி ஃபார்ம் அப்படியே மூடி இருக்குது ஸோ இந்த வியூவை பார்த்தோன்னா அப்படியே நின்றுட்டோம் மிஸ்டர் V3 R இருக்கான் டோமினார் அப்புறம் V3 பைக் இருக்குது இந்த இடத்துல இப்படி நின்று இந்த வைப்ஸ் என்ஜாய் பண்ணுறது செம்மையாக இருக்குது கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2 இன்னும் நம்ம கொல்லி ஹில்ஸ் ஏற போகிறோம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டைம் வந்து 9:00 ஆகுது 8:52 எக்ஸாக்டான டைம் ஸோ கொல்லி ஹில்ஸ் வந்து இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ இன்னும் மேலே போனால் எப்படி இருக்கும் வியூஸ் நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது கைஸ் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க உட்காந்து நம்ம ப்ளூ இல்லையே இந்த இடத்துல நம்ம ப்ளூ இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருந்திருக்கும்ல ஸோ V3 ப்ளூ அடுத்த ரைடு கண்டிப்பாக உனக்கு கொண்டு வந்துடுறேன் ப்ளூயை நான் இங்கே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் அது இந்த ஃப்ரேமில் இங்கே ப்ளூ எரிஞ்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ் அந்த க்ளவுட்ஸ் அப்படியே இன்னும் மூடுது இன்னும் ஃபார்ம் ஆகி அப்படியே மூடுது ஓகே கைஸ் நான் மேலே போயிட்டு அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கொல்லி ஹில்ஸில் ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான் போக போகிறோம் ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ் பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரீச் ஆக போகிறோம் கைஸ் ஸோ மேலே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் பை பை கைஸ் இந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபிங்கர் சிப்ஸ் அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம் ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம் ஃப்ரெண்ட் கைஸ் ஆனால் அந்த 30 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்ததே தெரியல செம்மையாக இருக்குது ரோடு இப்படி தான் இருக்குது செம்ம ஸ்மூத்தாக செம்மையாக இருக்குது சார் கைஸ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மரம் வா வேறு லெவலில் இருக்குது வைப்ஸு வேறு லெவல் எனக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த ஓட்டு வீடு மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா கைஸ் அதில் வந்து ஸ்டே பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை அந்த ஸ்டைலில் வந்து ஏதாச்சும் ரூம்ஸ் இருக்குமான்ட்டு அடுத்த வாட்டி செக் பண்ணோம் ஏதாச்சும் ஹில்ஸ்லாம் போனால் ஸோ இந்த மண்ணிலே வச்சு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா ஓடுலாம் போட்டு ஸோ அந்த ஸ்டைலில் வந்து அந்த ரூம்ல அந்த ஸ்டைலில் வந்து தங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த அடுத்த வாட்டி ஏதாச்சும் ஹில்ஸ் போனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டைலில் ஏதாச்சும் ரூம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ண போகிறேன் நம்ம ஊட்டி விட இதில் என்னமோ ரொம்ப இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஊட்டியில் நாங்கள் போன ரோடை விட இந்த ரோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மைக்கில் இருக்கிற பஞ்சு வேற மிஸ் ஆகிடுச்சு கைஸ் அதனால் காத்தடிச்சு உள்ள இப்படி குறை குறைன்னு கேட்குதா என்னன்னு கூட தெரியல நீ வந்தாய் அருகே ஏன்னா புல்லு கட்டில் திரும்ப விடுறீங்க இந்த ரோட்டில் ஓட்டிட்டு இன்னும் போயிட்டே இருக்கலாம் போல கைஸ் 30-40 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரா 200ரா அப்பா எவ்வளோ இந்த ரோடு டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அப்படியே இந்த வைப்ஸில் அப்படியே போயிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஒரே ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு சைடும் காடு பா வேற லெவல் வைப்ஸு ஆட்டுக்குட்டி அழகாக இருக்கு ஆட்டுக்குட்டி என்ன ஒரு நிம்மதியான வாழ்க்கை சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் 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 இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போனால் ஒருவேளை அந்த மிஸ்தெல்லாம் இருக்குமோ பியூர் ஏர் கைஸ் அப்படியே இன்னில் பண்ண சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கு ஹேரு செம்மையாக இருக்கு கைஸ் இன்னில் பண்ணுறதுக்கு அந்த ஹேரை இன்னும் ஆகாய கங்கை ஃபால்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கைஸ் இங்கே பாருங்க கைஸ் மிஸ்து அப்பா இங்கே பாருங்க ஃபுல்லாக அவன் தெரியவே இல்லை அப்படியே ஃபுல்லாக க்ளவுட்ஸு வந்துக்கிட்டே இருக்கு க்ளவுட்ஸு வா வா இதெல்லாமாடா வாழ்க்கை அந்த மயில் கத்துற சத்தத்துக்கும் இந்த க்ளவுட்ஸுக்கும் வேற லெவலில் வைப்ஸாக இருக்கு எங்களுக்கு போகவே தோணலை இங்கேருந்து வா ஆனால் நினச்சி பார்க்கல இவ்வளோ அப்படியே என்னமோ இது புகை மாதிரி அடித்து தள்ளுது அப்படியே கிட்டவா நல்லாயிருக்கும் நல்ல வேலை கொல்லி ஹில்ஸுக்கு வந்துட்டோம் இல்லை இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் க்ளவுட்ஸுக்கு நடுவில் போகிறேன் கைஸ் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது
மற்ற பீப்புள்ஸ்க்கெலாம் இது பெருசாகவே இருக்காதுல்ல, ஏன்னா அவங்க டெய்லி பார்ப்பாங்க. நம்ம பார்த்து பைத்தியக்காரனுங்கன்னு நினைப்பாங்களா, ஏன்னா இவனுங்க பார்க்காததை பார்த்த மாதிரி. பா ஃபர்ஸ்ட் டைம் க்ளவுட்ஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு ரைடு, அது ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கேன். இந்த இவனு ஹோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை அப்படியே தூறிக்கிட்டே இருக்குது, பா பிரிசில் ஆகிட்டே இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரோடுக்கு அப்படியே இந்த மழை பா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:46 ஆகுது. இன்னும் வந்து நம்ம ஃபால்ஸ் கிட்டே போகல, கரெக்டாக பார்த்திங்கன்னா 1.6 kilometers இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 1000+ படிக்கட்டு இருக்க போகல அங்கே. ஸோ அது இறங்கி தான் நம்ம ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். ஸோ ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்து அந்த 1000 steps வந்து நம்ம ஏற வேண்டியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்டெப்ஸ்னு எனக்கு தெரியல கைஸ். இங்கே ஹோட்டலில் நாங்கள் சாப்பிடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மழை பெய்யுது அதனால் தண்ணி வந்து அதிகமாக விழுந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்ப்போம் கைஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் ஃபால்ஸுக்கு போக முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. இந்த கிளைமேட்டில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, அந்தளவுக்கு குளிர் இல்லை. ஊட்டியில் வந்து எங்களுக்கு செம்ம குளிர், ரொம்ப அப்படியே ஓட்டவே முடியல, கையில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பட் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு குளிர் கிடையாது, லைட்டாக குளிருது. ஆனால் ரோடு தான் கைஸ், இங்கே கொல்லிஹில்ஸ் அப்பா ரோடு தான் அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். சுங்கச்சாவடி, இருசக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள். அலோடு இல்லையா, என்னாச்சு ஒய் ஃபால்ஸ் அலோடு இல்லையா? கைஸ் நினச்ச மாதிரி இதுவாயிடுச்சு அவங்க சொன்ன மாதிரியே. ஸோ மழை பெய்யறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க வந்து ஃபால்ஸ் வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக உள்ளுறதுனால நாட் அலோடு. நீங்கள் வந்து கோவில் பாருங்கள், கோவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மினி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதை வேணால் பார்க்கலாம், ஆனால் ஆகாய கங்கை வந்து பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. நல்லது நம்ம நேரம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு, கடுப்பாகுது கைஸ். சரி நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இந்த கிளைமேட்டுக்கு அந்த ஃபால்ஸ்லேருந்து எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு நினச்சி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். இன்றைக்கி டே நாங்கள் வந்து தங்கினது காரணமே அதுதான், அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு தான். பட் வந்து இதுவாயிடுச்சு. ஸோ கோவில் பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருந்து சொன்னாங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு அந்த சின்ன மினி ஃபால்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அதை காட்ட முடியுதான்னு பார்க்குறோம் கைஸ். கைஸ் இதுதான் ஸ்டெப்ஸ் போல் ஆகாய கங்கைக்கு போகிற வழி. இப்போ பாருங்கள் படிக்கட்டு மூடி இருக்கா, அதனால் போக முடியல. அதனால் நம்ம மினி ஃபால்ஸ் தான் போய் ஆகணும். ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்கலான்னு வந்தேன். இப்போ தான் அதிகமாக தண்ணி விடுறதுனால யாரையுமே அலோவ் பண்ண போகிறாரு கைஸ். ஆனால் இன்றைக்கி க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. சரி அதனால் நம்ம மட்டும் தான் ஃப்ரீயாக போய் குளிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம்னு நினச்சோம். பட் வந்து கடைசியில் ஆப்படிச்ச மாதிரி எங்களால் போகவே முடியல. சரி இப்போ மினி ஃபால்ஸுக்கு போகிறோம் கைஸ். மினி ஃபால்ஸ் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு அதே சொன்ன உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் போய் மினி ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறோம். ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு வந்து இன்னொரு நாள் தான் வரணும். மே மந்த்து வரலான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. மே மந்தில் அவ்வளோ தண்ணி இருக்காது, அதனால் எப்பயுமே அலோவ் பண்ணுவாங்க மே மந்தில். அதனால் தைரியமாக வரலான்னு அந்த ஹோட்டலில் இருக்கிற பசங்க சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் இன்னொரு வாட்டி மே மந்த் எப்பயாச்சும் வர முடியுதான கைஸ் பார்ப்போம். மினி ஃபால்ஸுக்கு இறங்குற வழி அங்கேருந்து கிருஷ்ண வீத்திரி வராமல் பாருங்கள். இங்கேருந்து இறங்கி மினி ஃபால்ஸ் போனோம். அந்த நான் தானா ஏ தள்ளுதுடா, ஏ வாங்கடா. ஆக்சுவலாக அங்கே கொட்டது போல கைஸ் தண்ணி, அது இங்கேருந்து இப்படி நடந்து போயிட்டு அங்கே பார்க்கணும். அவங்க குளிக்கிறாங்க, அதுக்கு இவனுக்கு வர மாட்டானு வாரா. பார்த்தீங்களா எப்படி இருக்கு, வேற லெவலில் எக்ஸ்போசர் ஆகுது பயங்கரமா. ஓகே கைஸ் இப்போ நான் வந்து உள்ளே உட்கார போகிறேன், அருகில் போய் குளிக்க போகிறேன். இருங்க நான் அப்படியே தான் திரும்புவேன்.
பார்த்தீங்கன்னா இப்போ குளிச்சிட்டு இருக்கோம், சம குளிராக இருக்கு, தண்ணி காலில் படும் போது அந்த அளவுக்கு குளிர் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அதில் போய் உட்காந்து தான் தெரிஞ்சு செம்மையாக குளிர்ந்து கை. ஒரு வழியாக குளித்து பேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ நானும் மிஸ்டர் வித்ரி மிஸ்டர் ஆர் எல்லாமே குளிச்சிட்டோம் நல்லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஆகாய கங்கை ஃபால்ஸை பார்க்க முடியல, பரவாயில்ல, அதுபோல் இந்த ஃபால்ஸில் குளித்தோம், சாட்டிஸ்ஃபையாக கிடையாது தான். ஏன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு, பட் ஆனால் எங்களால் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இந்த ஃபால்ஸ்லையாச்சும் குளிக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. இவ்வளோ தூரம் வந்துட்டு அது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பாயிடும். ஏன்னா ஒரு நாள் நைட் ஸ்டேலாம் பண்ணி எங்கிட்ட ஓடுது அது, மட்டமான ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்து நாகாய கங்கை ஃபால்ஸை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நல்ல வேலை இந்த ஃபால்ஸ்லேயாச்சும் குளித்தோம், இதுவும் மட்டும் இல்லைன்னா இன்னும் ரொம்ப கடுப்பாயிட்டிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த வாட்டர் கிராசிங் பண்ணி மேலே சிவன் கோயில் இருக்குது, சிவன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரூம் தான் காய். நான் சிவன் கோயில் பார்த்துட்டு வந்துட்டு விலாகை கம்ப்ளீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், வேறு எந்த பிளானும் இல்லை நடுவில். வாட்டர் கிராசிங் சிவன் அந்தளவுக்குலாம் என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு ஒரு மன வருத்தம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சிவன் கோயில் போகலான்னு பார்த்தா சிவன் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது கூட எங்களால் போக முடியல. அதனால் ஒரு தேங்காவை வாங்கிட்டு கீழே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு, ஸோ விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் வந்து உடச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரூமுக்கு தான் போகிறோம், ரூம் போயிட்டு அங்கேருந்து சென்னை தான் கைஸ். ஸோ இந்த விலாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி உங்களை என்னால் வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து உங்களால் காட்ட முடில, என்னாலே பார்க்க முடில. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அமுத்திக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பயங்கரமாக ஓகே மிஸ்ஸே வித்ரி பாய் சொல்லிடுங்க. இங்கே பாருங்கள் எங்கள் கூட இங்கே இந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு கொரில்லாவை பிடிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த கொரில்லாவை பார்த்து நாங்கள் இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கோங்க. பை 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 கொரில்லா பாய் சொல்லு கைஸ். வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தோம், வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வரேன் நான். கடைசியில் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு ஃபால்ஸு கைஸ், வேற லெவலில் இருக்கு இந்த ஃபால்ஸு. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம், என்னடா எல்லோரும் இங்கே நிற்கிறாங்களேன்னு நின்று பார்த்தா ஃபால்ஸு, நான் அது யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் வரோமே. இங்கே பாருங்கள் யாருமே இல்லை. சரி இந்த வீடியோ இந்த கிளிப்பை வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்றேங்க. போகும்போது வேறு வழியில் போனோம், இப்போ வரும்போது வேறு வழியில் வரும். ஸோ அதனால் இந்த ஃபால்ஸ் வந்து எங்கள் கண்ணை மாட்டிக்குச்சு. இப்போ ஏற்கனவே மழை பெய்யுது, இல்லை இந்த ஃபால்ஸ் இப்போ வேறு லெவல் கைஸ். இந்த ஃபால்ஸோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன், கொல்லி சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போங்க. ஓகேயா, இந்த லொக்கேஷனை இந்த ஃபால்ஸோட லொக்கேஷனை கண்டிப்பாக பின் பண்ணுறேங்க. அழகாக இருக்குது.